ஜி நமஸ்தே. இன்று ஒரு மகத்தான மனிதனுடைய நினைவு தினம். குறிப்பாக 1863 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி பிறந்து 1902 ஜூலை மாதம் 4ஆம் தேதி தனது வாழ்க்கையை நிறைவு செய்த ஒரு மகத்தான மனிதனின் நினைவு தினம் சுவாமி விவேகானந்தர். குறிப்பாக இந்த சனாதன தர்மத்தை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற உயர்ந்த மனிதர்களில் விவேகானந்தர் முதலிடத்தில் இருக்கிறார். குறிப்பாக அவருடைய வார்த்தை என்பது சனாதனத்துடைய மாணவனாக நான் இருக்கிறேன், துறவியர் பெருமக்களின் மாணவனாக இருக்கிறேன் என்றுதான் அவர் அமெரிக்காவில் பேசுகிறார். ஆகவே சனாதனத்தை யாரெல்லாம் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே உயர்ந்த சனாதனத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவனாக நாம் மாற வேண்டும். குறிப்பாக விவேகானந்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் என்பது மந்திர சக்தி உள்ளதாக உள்ளது. அவர் மேலை நாடுகளெல்லாம் பயணம் முடித்துவிட்டு 1897 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் பாம்பன் குந்துகாலில் வந்து இறங்குகிறார். அப்போது இளைஞர்களுக்கு சொன்ன செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரும் 50 ஆண்டுகளுக்கு இந்த அன்னையாம் பாரத மாதா தான் நீ வழிபடும் தெய்வமாக இருக்க வேண்டும். உனது மனதில் உள்ள 30 கோடி தேவர்களை ஒதுக்குவதால் ஒரு நஷ்டமும் வந்து விடாது. உனது எண்ணம் புத்தி சிந்தனை எல்லாமே பாரத மாதா என்றே இருக்க வேண்டும் என்று விவேகானந்தர் பேசுகிறார் பாம்பனில் குந்துகாலில். அவர் பேசிய வருஷம் 1897 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி. சரியாக 50 வருடங்கள் கழித்த பிறகு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆகவே மகான்களுடைய வார்த்தைகள் என்பது பலிதானமாகக்கூடியதாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட விவேகானந்தருடைய சிந்தனையை இன்று ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். இது நமது நோக்கமாக இருக்க வேண்டும். அதனால் விவேகானந்தரை பற்றி முழுமையாக படிக்க வேண்டும். அவர் 1863 பிறக்கிறார். 1893 30 வருஷ வாழ்க்கை இந்த சனாதனத்துடைய தேடுதல் வாழ்க்கையாகவே அவர் தன்னை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்புறம் 93 அமெரிக்காவில் செப்டம்பர் 11 பேசுகிறார். அதுக்கப்புறமா அவர் வாழ்ந்தது 9 வருடங்கள் தான். தெரியாத உலகமே இல்லை. விவேகானந்தர் என்றால் உலகம் முழுவதும் தெரிந்தது. காரணம், யார் சரியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவருடைய புகழ் என்பது உலகம் தெளிவி இருக்கிறது. ஆகவே இன்று முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நமது வாழ்க்கையில் விவேகானந்தரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நாம் விரும்புகிறோம். அதை நோக்கியே நமது பயணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சமுதாய நல்லிணக்க பேரவை விரும்புகிறது. அப்படிப்பட்ட மனநிலையில் இன்றைய இளைஞர்களுக்கு விவேகானந்தரை பற்றி, அவருடைய வாழ்வியல், அவருடைய சிந்தனைகள், இதை பற்றியெல்லாம் நாம் பேச்சு போட்டி நடத்த வேண்டும். நடத்தினால் இந்த தேசத்தில் சாராய கடைகள் இருக்காது, இந்த தேசத்தில் அவலங்கள் இருக்காது. ஆகவே இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும், அவலங்கள் இல்லாத தேசமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எல்லோருமே விவேகானந்தரை படிக்க வேண்டும். ஜெய் ஹிந்த்.